முடிஞ்சிருச்சு நம்மளோட அகாடமியில TNPSC AE கான கிளாसेस வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சோ நம்ம அகாடமியில பாத்தீங்க அப்படினா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்றோம் தென் ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லா யூனிட்ஸ்க்குமே நமக்கு பக்கவா இருக்கு சோ நீங்க TNPSC AE க்கு படிக்கிற ஸ்டூடண்ட்ஸா இருந்தீங்க அப்படினா இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க ஓகேங்களா சரி சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா ட்ரிபிள் கான டெமோ வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே இங்க நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேனா ஒரு क्वेश्चन மென்ஷன் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா இந்த क्वेश्चनோட சப்ஜெக்ட் என்ன அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகேங்களா கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட்ல டாபிக் பாத்தீங்க அப்படினா நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப் படிச்சிருப்போம்ல பிளாக் டயகிராம் அண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா சோ இத நாம எப்படி வேணாலும் டெரைவ் பண்ணலாம் நான் ரொம்பவே ஈஸியான வேல நம்ம இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே சோ இங்க பாருங்க இந்த क्वेश्चन प्रीवियस இயர்ல கேட்ட क्वेश्चन இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு பிளாக் கொடுத்திருக்காங்க எனக்கு இது ஃபைனல் அவுட்புட்டா y அப்படினு சொல்லிருக்காங்க இன்புட் வந்து எனக்கு r னு சொல்லிருக்காங்க ஓகே சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நம்மளோட கண்ட்ரோல் சிஸ்டம்ல என்னோட பிளாக் சீரிஸ்ல இருந்ததுனா எப்படி மெர்ஜ் பண்றது அதுவே என்னோட கண்ட்ரோல் சிஸ்டம் பிளாக் பாரலல்ல இருந்தது அப்படினா எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கறத தான் பாக்கறோம் இத நாம என்ன சொல்லுவாங்க அப்படினா பிளாக் டயகிராம் ரிடக்ஷன் அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ சீரிஸ் அப்படினா நீங்க என்ன பண்ணனும்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும் ஓகேங்களா இது பேசிக் 1 தெரிஞ்சுக்கோங்க அப்ப எனக்கு இங்க இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் G1 G2 இருக்கு சீரிஸ்ல இருக்கு அதுவே நம்மளோட புக்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா காஸ்கேட் ஃபார்மட் அப்படினு கொடுத்திருப்பாங்க போத் ஆர் சேம் தான் ஓகேவா சோ இப்படி இருந்ததுனா நீங்க பண்ண வேண்டியது G1 G2 னு ஒரே பிளாக்காவே மேக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எனக்கு இதுல ரெண்டு பிளாக் இருந்தது இத நான் எப்படி ரிடூஸ் பண்ணிட்டேன் ஒரே பிளாக்காவே ரிடூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா இது ஒரு மெத்தட் இல்ல என்னோட கண்ட்ரோல் சிஸ்டம்ல பாரலல்ல இருக்கு அப்படினா பாரலல் மீன்ஸ் இப்படிதான இருக்கும் பாரலல்ல இருக்கு அப்படினா அப்படியே ஆப்போசிட் என்ன போட்டுக்கணும் அப்படினா ஆட் பண்ணிக்கணும் அப்ப எனக்கு என்ன வரும் ஒரே பிளாக்கா போட்டு G1 G2 அப்படினு போட்டுக்கணும் ஓகேவா இதுதான் பிளாக் டயகிராம் ரிடக்ஷனுக்கான கான்செப்ட் அப்ப உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சுனா இது ஈஸியா சால்வ் பண்ணிரலாம் இங்க பாருங்க எனக்கு இது எப்படி பாருங்க இது ரெண்டும் எனக்கு பாரலல்ல இருக்கு பாரலல் மீன்ஸ் நான் என்ன பண்ண சொல்லிருக்கேன் நான் ஆட் பண்ண சொல்லிருக்கேன் இப்போ இங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பிளாக்கை நான் என்ன பண்ணிரேன் ஒரே பிளாக்கா கன்வர்ட் பண்ணிரேனா அப்ப எனக்கு என்ன வரும் 2 4s அப்படி வந்துரும் ஏ எனக்கு பாரலல்ல இருக்கு இந்த சம்மர் போடணுமா போடவே வேண்டாம் ஏ இதையும் இதையும் நாம என்ன பண்றோம் சம் பண்றோம் அதனால இந்த சம்மர் இருந்தது இங்க நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே பாக்ஸ கொண்டு வந்துட்டேன் சோ நோ நீட் அதுக்கு அடுத்து எனக்கு இங்க என்ன வரும் இந்த பிளாக் இருக்குல 1/s இருக்கு ஓகேவா சோ இப்போ எனக்கு இந்த ரெண்டு எப்படி இருக்கு சீரிஸ்ல இருக்கு சீரிஸா இருந்தா என்ன பண்ணனும் நீங்க சொல்லியிருக்கறனால மல்டிப்ளை பண்ணனும் அப்ப இந்த பிளாக்கை நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் ரிடூஸ் பண்ணிட்டேன் ரிடூஸ் பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும் 2 4/s இது என்னோட ஒரு பிளாக் அதோட எதை மல்டிப்ளை பண்ணனும் 1/s மல்டிப்ளை பண்ணனும் இப்போ என்னன்னா இப்படி காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய கண்ட்ரோல் சிஸ்டமை நான் என்ன பண்ணிட்டேன் சிங்கிள் பிளாக்கா கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா இப்போ எனக்கு என்ன வரும் தென் ஃபீட்பேக் எனக்கு என்னப்பா கொடுத்திருக்காங்க யூனிட்டி ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க ஏன் இங்க வேல்யூவே இல்ல சோ அதனால நான் என்ன கொடுத்திருக்கேன் 1 னு போடுறேன் இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்திருக்காங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ மைனஸ் னு மென்ஷன் பண்ணிடுவோம் ஓகேவா இப்போ இது என்ன சிஸ்டம் பா ஓபன் லூப்பா க்ளோஸ்டு லூப்பா க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் ஓகே க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டமோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் என்ன பேசிக் இது என்னது g(s) டிவைடட் பை 1 ± அதாவது எதை ஃபோக்கஸ் பண்ணனும் எனக்கு ஃபீட்பேக் என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கணும் இங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க மைனஸ் கொடுத்திருக்காங்க அப்ப இங்க எனக்கு என்ன வரும் பிளஸ் வரும் அப்ப 1 g(s) h(s) ஓகேங்களா இது க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்கான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் பேசிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்ஷன் பட் இங்க எனக்கு என்ன பிளாக் இருக்கோ அத அங்க ரெப்ரசன்ட் பண்ணனும் இப்போ ரெப்ரசன்ட் பண்ணுங்க பா என்ன வரும் g(s) க்கு பதிலா என்ன போடுவீங்க இந்த வேல்யூ போடுவீங்க h(s) க்கு பதிலா என்ன போடுவீங்க 1 னு போடுவீங்க ஓகேங்களா இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 + 4/s (1/s) / 1 + 2 + 4/s (1/s) ஓகேங்களா இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும் 2 + 4/s (1/s) / அச்சலா இத சிம்பிளிஃபை பண்ணி எல்சிஎம் எடுத்தீங்க அப்படினா யூ will get the answer ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்து இந்த வேல்யூ மட்டுமே கொடுப்பாங்க இந்த வேல்யூ கொடுத்தாங்க அப்படினா நீங்க இந்த வேல்யூ சாய்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல இந்த வேல்யூ இல்ல அப்படினா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டு வந்தீங்கனா உங்களுக்கு ஆன்சர் வரும் ஓகேங்களா थैंक यू